ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஃப்ரீ ஃபயரில் இருக்கிற மீம்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மீமில் பார்த்த மாதிரியே முதல்ல வந்து குரோனா கேரக்டர் இந்த மாதிரி தான் எனிமீஸை கடுப்பேற்றிருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் தான் என் கொடி பறக்க வேண்டிய இடத்துல வேற எவன் கொடி தான் பறக்கும். மேலே ஹூக்காங்கு உள்ளே வந்துச்சு. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் தான் ஒரு மீமை போட்டாங்க பாருங்க. நம்ம ஆளுங்க சும்மா வேற லெவலில் இருக்கும். ஸோ அந்த மீம் உங்களுக்காக. நம்ம குரோனோ என்ன பாவம் பண்ணான்னு தெரியல, அவனை இப்படி பண்ணி வச்சுட்டாங்க. ஆனால் ஹூக்காங்கு எப்போவுமே கெத்தாக தான் இருக்காரு. ஸோ வந்து அடுத்த மீமுக்கு போகலாம். அடுத்த மீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எப்போலாம் ஒளியலான்னு நினைக்கும் போது தான் இந்த கிரகை வந்து காட்டி கொடுக்கும். ஸோ முடியலைங்க, இதை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு எரிச்சி எரிச்சலாக வருது. ஸோ நெக்ஸ்ட் மீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு மீம். அந்த மீமோட கருத்து பார்த்தீங்கன்னா, 999+ மார்னிங்கு வருவேன், ஈவினிங்கு வருவேன், நைட்டு வருவேன், டயர்டா எனக்கா நெவர் அப்படின்னு இருக்குது. ஸோ வந்து நீங்கள் டயர்டாக ஆக மாட்டீங்க மேடம். 999+ வரும்போது அந்த பிளேயர்ஸோட நிலைமையை கொஞ்சம் நினச்சி பாருங்கள். இந்த ஒரு மீம், ஹவு கேர்ள்ஸ் யூஸ் பவுடர், ஹவு பாய்ஸ் யூஸ் பவுடர்ஸ் அந்த மாதிரி இருக்குது. ஸோ வந்து நாங்கள் அப்படி தான் யூஸ் பண்ணுவோம். வேணும்னா நீங்கள் வந்து பாண்ட் பவுடர் மாதிரி ஃப்ரீ ஃபயர் பவுடர்னு ஒன்று பிராண்டை விற்றீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறோம். இந்த மீமை கொஞ்சம் பாருங்களே, அந்த தாடி வச்ச சாண்டா அந்த சின்ன பையனுக்கு கிஃப்ட்டு கொடுக்கலாமேன்னு வந்திருக்காரு. இந்த ஒரு பக்கம் மீமை பார்த்து எதையும் முடிவு பண்ணாதீங்க. அடுத்த பக்கம் மீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நல்ல மனசு தாத்தாவை அஞ்சே நிமிஷத்தில் கொலகாரனை ஆக்கின மாதிரி யாராச்சும் உங்ககிட்ட டிஜி அளவு கேட்டு சாவடிச்சிருக்காங்களான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வந்து என்கிட்ட இந்த மாதிரி நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம அடுத்த மீம்ஸுக்கு போயிடலாம் சீக்கிரம். மக்களே, நிறைய பேருக்கு வந்து நம்ம சேனல் பார்க்குறவங்களுக்கு டாப் கிரிமினல் வந்து பிடிச்சிருக்கும். ஸோ வந்து இப்போ நான் காட்ட போகிற மீமுக்கும் எனக்கும் இந்த சேனலுக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்லை. அதாவது பார்த்திங்கன்னா இந்த மீமை நீங்களே பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு இதுக்கும் இதுக்கும் எப்படி கம்பேர் பண்ணி போட்டிருப்பாங்க. வாயு ஓகே, ட்ரெஸ்ஸு வந்து ஓரளவுக்கு மேட்சிங்கு, பட் மற்ற எதுவுமே சரியில்லையே. சரி, கிரகம் ஏதோ ஒன்று தொலையுதுன்னு சொல்லி விட்றலாம். அடுத்து இஃப் சம்மோன் சே ஓசிக்கலாம் என்ன ப்ரோ அப்படின்னு, டேமேஜ் கம்மியாக இருக்கும் பட் வந்து கில் அதிகமாக இருக்கும். ப்ரொஃபஷனல் ஓசிக்கலர் வந்து என் ஃப்ரெண்டே ஒருத்தர் இருக்கான். ஸோ வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எவ்வளோதான் முக்கிய டேமேஜ் கொடுத்தாலும் பொறுமையாக காத்திருந்து கரெக்டாக நம்ம டேமேஜ் கொடுக்கும்போது 2 அடியை அடித்து போட்டு கில் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ வந்து அதுதான் ஓசி கில்லு. இதில் வந்து நிறைய வகையான ஓசி கில்லர்ஸ் இருக்காங்க. ஸோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ஓசி கில் அடித்தாங்கன்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கீழே வந்து அவங்க பேரை போட்டு டேக் பண்ணுங்கள். ஸோ வந்து பார்த்திங்கன்னா அடுத்த மீம், இந்த மீமை பற்றி நான் ஒன்றுமே சொல்கிறதுக்கு இல்லை. நீங்கள் இந்த மீமை பார்த்து என்ன நினைக்கிறீங்களோ அதை வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இதை வந்து வெளியில் சொல்லிக்கிட்டுலாம் இருக்க முடியாது. யாருக்கெல்லாம் தெரியுதுன்னு பார்க்கலாம். மேலே இருக்கிற 2 பேர் பேரை மட்டும் தெரிஞ்சுன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுறவங்க பண்ணுங்கப்பா. ஆஃப்டர் ஃப்ரெண்டு டை இன் மேட்ச்சு, 3 டோக்கன் தாண்டா இருக்குது, இன்னும் 1 டோக்கன் வேணும்டா, அனதர் ஃப்ரெண்டு 1 டோக்கன் கிவிங். ஓகே, அதாவது பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் 3வதுவனுக்கு வந்து ரிவே ஆப்ஷன் வந்து ஃப்ரீ ஃபயரில் ரேங்க் மேட்ச்சில் போயிடும். ஸோ அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி ரிவே டோக்கன் வாங்கி ரிவே பண்ணுவாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதை தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் பெரும்பாலான பிளேயர்ஸ் எல்லாம் ஹிந்திக்கார பிளேயர்ஸாக வருவாங்க. ஆட்டோ மேட்சை இப்போ ஆன் பண்ணி போனீங்கன்னா இந்த மாதிரிலாம் அவங்க டோக்கன் கொடுத்து உதவ மாட்டாங்க. அதுதான் ஃபேட்டு. ஸோ நம்ம பார்க்குற லாஸ்ட் அண்ட் ஃபைனல் மீம் பார்த்தீங்கன்னா, சார் இங்கே இருக்கிற லூட்டை காணும் சார் அப்படிங்கிறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டை பார்க்குறது, ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கில்லை அடிச்சிட்டோம்னா நேராக போய் நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களாம் லூட்டை பூராத்தையும் அடிச்சுட்டு வந்துடுவாங்க. நம்ம கடைசியில் லூட்டு இல்லாமல் சாவோம். ஆனால் அங்கே ஆப்போசிட்டாக, அதுக்கு ஆப்போசிட்டாக பார்த்தீங்கன்னா லூட்டு இருந்து அவங்க வந்து பயங்கரமாக அடி வாங்கி சாவாங்க, அவ்வளோதான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வேஸ்டிங் யுவர் வெட்டி டைம்ஸ். நீங்கள் வந்து இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் வந்து கீழே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி மறக்காமல் 4-5 பேருக்கு வந்து ஷேர் பண்ணிடுங்க. ஸோ வந்து இந்த சேனலுக்கு வந்து அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நாங்கள் இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்குறோம். ஸோ அண்டர் தென் பாய் கைஸ்.